படம் பல கஷ்டங்களுக்கிடையில் தான் நான் எடுத்து முடித்திருக்கின்றேன். எல்லோரும் பேசும்பொழுது ஒன்று சொன்னார்கள், மைக்கேல் ரைபன் சார் புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த கதையினுடைய நம்பி அந்த புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று. உண்மையிலே நான் கதையை நம்பி, அது பழைய டைரக்டராக புது டைரக்டரானு பார்க்குறது கிடையாது, கதையை நம்பி தான் நான் பல படங்கள் எடுத்திருக்கின்றேன். அதில் பெரும்பாலானவை புது டைரக்டர்களாக தானாகவே அமைந்து விடுகின்றது. எல்லாமே ஒரு ரிஸ்க் எடுத்து, எதுலேயுமே ஒரு ரிஸ்க் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு குணம் உள்ளவன் நான். அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன், போன படம் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக அமைந்து விட்டது. இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு பயம் தெரிகின்றது. இப்போ ரிஸ்க்கு தவறான ஒரு முடிவு எடுக்கிறோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இன்று இந்த விழாவை பலரும் எனக்கு தைரியம் ஊட்டி பேசும் பொழுது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எனது முடிவு தவறில்லை, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஊட்டியிருக்கின்றது. ஏனென்றால் நான் இந்த சினிமாவை உண்மையிலே மிகவும் நேசிக்கின்றேன். இது வெறும் தொழிலாக மட்டும் பார்க்கவில்லை, இல்லை வெறும் பொழுதுபோக்காகவும் நினைக்கவில்லை. எல்லோருக்கும் ஒரு கருத்து சொல்வது சினிமா மூலமாக மிக ஈஸியானது. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர்கள் எல்லாம் இந்த சினிமாவிலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் ஒவ்வொரு சினிமாவிலும் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் தான் அவர்களை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று அவர்களை மிகப்பெரிய பிரபலமாக்கி அந்த நிலைமைக்கு அவர்கள் உயர்த்தியிருக்கிறது என்றால் அது இந்த சினிமா தான். கண்டிப்பாக சினிமா வந்து எல்லோரையும் கண்டிப்பாக வாழ வைக்கும், யாரையும் அது அழித்து விடாது என்ற நம்பிக்கை எனக்கு இன்று வந்திருக்கின்றது. மீண்டும் அதே மாதிரி துணிச்சலாக பல படங்களை கண்டிப்பாக நான் எடுப்பேன். இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் தைரியமாக இன்னும் நான் போராடுவேன். அந்த போராட்ட அந்த குணத்தையும் அதற்கு உன்ன ஆதரவையும் எனக்கு நம்ம சினிமா துறையும் நீங்கள் எல்லோரும் மீண்டும் தந்திருக்கின்றீர்கள். உதாரணத்திற்கு இவ்வளோ பெரிய நான் பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் தலைவர் அவர்கள் என்னோடு இருந்து கண்டிப்பாக நான் உறுதுணையாக உங்களுக்கு இருப்பேன் என்று ஒரு மாதத்திற்கு முன்பு உறுதி கூறினார்கள். இன்று அந்த மேடையிலேயும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். எந்த பிரச்சனையானாலும் இந்த படத்தை நான் முன்னின்று ரிலீஸ் செய்து தருவேன். அதே மாதிரி அவருடைய படமும் இதே தேதியில் தான் முதலில் ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்பதாக இருந்திருக்கின்றார்கள். அதை இப்பொழுது எனக்காக அதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அதை ரிலீஸும் அதே மாதிரி பிப்ரவரி 9ஆம் தேதி தான் அவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். இந்த படத்திற்காக அதையும் அவர்கள் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அதை முழுவதுமாக நீக்க வேண்டுமென்றால் அடுத்த படம் அவருக்கு நடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எனக்காக எந்த பணமும் தர விட்டாலும் பரவாயில்ல, நான் நடித்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்திருக்கின்றது. கண்டிப்பாக பல படங்கள் இதே மாதிரி நான் பண்ணுவதற்கு முன் வருவேன். இந்த அளவு எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்த தலைவர் விஷால் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து மீண்டும் மீண்டும் இந்த துறையில் துணிச்சலாக நிற்பதற்கு எனக்கு கண்டிப்பாக எனக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் தலை வணங்குகிறேன். அவரோடு நான் ஒரு படம் பண்ணியிருக்கின்றேன். அப்பொழுதும் அப்படிதான் ஒரு ஏரியா, அதாவது சிட்டி ஏரியா என யாரும் சரியான விலை கொடுத்து வாங்கவில்லை. அவர்கள் நானே அதை வாங்கி வெளியிடுகிறேன் என்று அந்த நேரத்திலே எனக்கு கை கொடுத்து உதவி புரிந்தார்கள். அதே மாதிரி அந்த நேரத்திலும் சொன்னார்கள், எனக்கு எப்போ எழுதுவென்றாலும் நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு கால் ஷீட்டு தருகிறேன் என்று. அதன் பின்பு அவர்கள் மிக பிஸியாக இருந்து விட்டார்கள். பல படங்கள், பெரிய படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருந்தனால் அவர்களிடம் நான் செல்லவில்லை. இன்று அவர்கள் எனக்காக அந்த அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக மிக விரைவில் உங்களிடம் வந்து அதற்கான கால் ஷீட்டை நான் கண்டிப்பாக கேட்பேன். அதே மாதிரி ஈட்டி படத்தினுடைய டைரக்டர் நமது ரவி அரசு அவர்கள் சொல்லும்பொழுது, ஈட்டி படம் எடுக்கும்போது குறைந்தது 50 முறையாவது நான் ப்ரொடியூசரோட சண்டை போட்டிருப்பேன் என்று சொன்னார். உண்மைதான். இந்த படத்துக்கும் 50 இல்லை 100 முறையை நான் காலிஸோட சண்டை போட்டிருப்பேன். எதற்காக என்றால்,
சண்டை போட்டதாக உள்ளத்தை, அதாவது உள்ளத்துலேருந்து சண்டை போட்டது கிடையாது. அந்த ஒரு அவங்க பண்ணுற ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காண்டி நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்டு தான் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அந்த படத்துக்கும் இதே தேட்டரில் தான் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய வெற்றி. நம்ம இன்னும் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கின்றோம். காரணம், இது ஒரு குடும்பமாக இருக்கின்றது. குடும்பத்தில் ஒரு தலைவர் குழந்தைகளை சத்தம் போடுவார், மனைவியை சத்தம் போடுவார், அம்மா அப்பா பிள்ளைகளை சத்தம் போடும். அதாவது அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் எதற்காக? அவர்களை திருத்துவதற்காக. இப்போ நம்ம அம்மா அப்பா நம்மளை சத்தம் போடுறாங்கன்னா, நம்மளை திட்டுகிறார்கள் என்றால் நம்மளை திருத்துவதற்காக. அதே மாதிரி அதாவது சில கருத்துக்களை நம்ம சொல்லியிருப்போம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தானே தகராறு, நம்ம ஒரு பிரச்சனையை ஒழிய மற்றபடி எங்களுக்குள்ளே எந்த விதமான அந்த மாதிரி சண்டையே கிடையாது. அதனால தான் அவர் அது ஜாலியாக அவர் சொன்னார், 50 முறை நாங்கள் தகராறு பண்ணியிருப்போம் அப்படின்னு. இதெல்லாம் எதற்குன்னா, அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும், கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆர்வத்தில் அதெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும். எனவே இந்த படமும் எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இதில் பல சான்றுகள் இருக்கின்றது. முதலில் நான் படம் நாடோடிகள் என்ற படத்தை பண்ணினேன். அப்பொழுது கனி அவர்கள் வந்து கதை சொன்னார். அந்த முழு படத்தையும் பார்த்த மாதிரியே இருந்து அந்த படத்தை கதையை கேட்ட உடனே நான் படம் பண்ணுவதாக முடிவு பண்ணி நான் அறிவித்தேன். அதற்கு அடுத்து ரவி அரசு தான் அந்த ஈட்டி படத்தினுடைய கதையை சொன்னார். அதே மாதிரி சொன்னார், நாடோடிகள் எப்படி கதை சொன்னாரோ அதே மாதிரி தான் நான் ரவி அரசும் சொன்னார். அந்த படம் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. அதற்கு அடுத்து காளிஸ் தான், கீ படத்தினுடைய கதையும் அதே மாதிரி சொன்னார். மூணாவது எனக்கு, நான் அதை அவர்கிட்ட நான் பலமுறை முதல் டைம்லேயே நான் சொல்லியிருக்கிறேன், காளிஸ் எனக்கு வந்து இந்த முதல் படம் நாடோடிகள், ரெண்டாவது ஈட்டி, மூணாவது நீங்கள் அதே மாதிரி கதை சொல்லியிருக்கீங்க, எனக்கு முழு நம்பிக்கை கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும், அதனால் நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன்னு. அந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜீவா சார் சொன்ன மாதிரி இந்த கதையை நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டு தயார் பண்ணிகிட்டே இருந்தோம். சில காரணங்களால் தேதி மாறி மாறி போயிட்டு இருந்தது. இறுதியாக நாங்கள் அதை தயாரிக்க முடிவு செய்தோம். அது ஒன்று. ரெண்டாவது, இது இந்த மூணு கதையுமே புது டைரக்டர் மாதிரி தான். கனி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி படம் பண்ணிட்டு 4 வருஷமாக கேப்பில் இருந்தார். புது படம் மாதிரி தான் அவர் வந்து சொன்னார். பலரிடையும் அதேமாதிரி 20-30 பேர்கிட்ட கதை சொல்லி ரெண்டு இடத்துல பூஜை போட்டு அந்த படம் எடுக்க முடியாமல் நின்று இருக்குது. அடுத்தது தான் நான் அந்த கதையை கேட்டு படம் தயாரித்தேன். அதே மாதிரி ரவிக்கும் அதே மாதிரி தான். ரவி அரசுக்கும் ஈட்டி படம் வந்து அவரும் சொல்லாத ப்ரொடியூசர்கள் கிடையாது, சொல்லி இறுதியில் என்கிட்ட சொன்னார், நான் பண்ணேன். காளிஸுக்கும் அதே மாதிரி தான், நிறைய பேர்கிட்ட சொல்லிவிட்டு யாருமே அதை பண்ணலை, நான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த மூணும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த மாதிரி இந்த படம் எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்று நம்புகிறேன். மூணாவது ஒரு காரணம், ஜீவா சாருடைய அவருடைய படங்களிலே மிக வெற்றி படமானது ஒரு எழுத்து ஈ, அடுத்ததுக்கோ அந்த வரிசையில் இந்த கீயும் அமையும். எனவே பல வகையில் எனக்கு இந்த படம் ஒற்றுமையாக இருக்கின்றது. எனவே என்னுடைய பேனர்லேயும் சரி, டைரக்டர் வரிசையில் இருந்தாலும் சரி, ஹீரோவுடைய அந்த வரிசையில் இருந்தாலும் சரி, எனக்கு இந்த படம் கண்டிப்பாக நமது பேனருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவர் வந்து இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் தான் படம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு படம் சங்கிலி புங்கிலி, மிகப்பெரிய வெற்றி படம் அது. அது எங்கள் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதை விட ஒரு படி மேலே போய் தான் இந்த படத்துக்கு சாங்கும் அந்த ரீரெக்கார்டிங்கும் பண்ணியிருக்கார். உண்மையிலேயே காளிஸ் வந்து அவர் கூடவே இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன சவுண்டு கூட அவர் கூட இருந்து ஒர்க் பண்ணி ஒரு இங்கிலீஷ் படத்துக்கான அந்த ரேஞ்சில் அந்த படத்துக்குடைய ஆர்ஆர்லாம் இருக்குது. கேட்டோம், ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேமராமேன் வந்து அது நீங்கள் அந்த படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது தான் தெரியும், அந்த அளவுக்கு அவர் உண்மையிலே போராடி இருக்கிறாரு. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி, ஜீவா சார் சொன்ன மாதிரி, சின்ன சின்ன இதுகள்லாம் அவங்க மைன்யூட்டாக அதை திங்க் பண்ணி அதை எடுத்து அதை சேர்த்துருக்குறாங்க. அது வந்து நம்ம கேமராவனுடைய அது கைவண்ணம் தான். அடுத்தது நம்ம ஹீரோயின், அவங்க வந்து
ஹீரோ நம்ம டைரக்டர் சொல்கிற மாதிரிலாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. டே நைட்லாம் இருக்கணுனாலும் அப்படியே இருப்பாங்க, இருந்து பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சிடுறேன். அடுத்தது ஹீரோ ஜீவா சார் வந்து நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும், அதில் ஜீவா சாரும் ஒரு வித்தியாசமான இதுதான். கதையிலையும் அவங்களும் அதே போல் இன்வால்வ் ஆகி அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அதில் புரிஞ்சுக்கிட்டு எத்தனை டேக்னாலும் எடுத்துருப்பாரு. காலிஸ் வந்து ஈஸியாலாம் விட மாட்டார். ஒரு டேக் அவருக்கு திருப்தியாக இருந்தால் கூட திரும்பவும் நாலஞ்சு டேக் எடுப்பார். அதுக்கெல்லாம் சார் பிரதர் போதும்னு சொல்லியிருப்பார், அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் விட மாட்டார், திரும்ப திரும்ப அவர் எடுப்பார். நான் வந்து அவங்ககிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணது கிடையாது, தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன நடக்குன்ட்டு. அந்த அளவு உண்மையிலே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்கிறதுல யாருக்கும் எந்த கருத்து வேறுபடும் கிடையாது. அந்த ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஜீவா சாருக்கும் நான் அதில் நன்றி தெரிவிச்சுக்கிட்டுறேன். எந்த அதாவது ஒரு கால் ஷீட்டுனா 8 மணி நேரம் அப்படிலாம் இருக்கிறோம், ஆனால் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட போனால் கூட பொறுமையாக இருந்து அது பண்ணி கொடுத்துட்டு தான் போவார். அதே மாதிரி படம் ஷூட்டிங் முடிஞ்சுட்டு ஏன்ட்ட சொன்ன பிறகு கூட ஒரு 10 நாளைக்கு மேலே அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க தனியாக. சார் ஆஃபீஸ்லேயே வச்சு, ஜீவா சார் ஆஃபீஸில் வச்சு ஒரு 10 நாளைக்கு மேலே கேமராமேன் ஜீவா சார் டைரக்டர் 3 பேரும் உட்காந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்களாக எடுத்து ஷூட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லோருடைய கடுமையான உழைப்பு இதில் இருக்குது. இறைவன் நம்மளை கைவிட மாட்டார். சோதனைகள் வரும், ஆனால் நம்ம அதை கண்டிப்பாக அதை இறைவன் வெற்றியாக காட்டுவார்.